உண்மையிலேயே அதோட சக்தி பாரதிட்டு வந்து எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவரோட ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் பண்ணுவோம், ஸ்கிரிப்ட் எழுதுவோம், அதை கற்றுக்கிடலாம் அப்படின்னு அந்த விருப்பத்தில் தான் நான் கேட்டேன். அடுத்து இந்த பாரதி இசை கல்விக் கழகத்தில் இப்படியானது ஒரு நிகழ்வுகள் வந்து எனக்கு ரொம்ப உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்துது. சார், ஏற்கனவே நானும் சேர்ந்து நான் தக்காளி வெங்காயம் அப்படிங்கிற ஒரு படம்லாம் பண்ணியிருக்கோம். யூடியூப்பில் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க எல்லாரும். கொஞ்சம் காமெடி முன்னால் வந்து ஒரு காமெடி சீனாக தான் நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து நான் என்னன்னா ஒரு ஒரு ரவுடி கேரக்டராக வரணும்னு சொல்லி அண்ணே சொன்னாங்க. அண்ணே ரவுடி கேரக்டர் நம்ம ஃபேஸுக்கு செட் ஆகாது அப்படின்னா எனக்கே ஆக்சுவலாக நம்பிக்கை இல்லை. அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு பரவாயில்ல, சந்தோஷம் அப்படி அப்படின்னு. ஒரு கேமராமேன் அப்படின்னா ஒரு படத்துக்கு வந்து ஒரு கேமராமேனா, ஸோ அந்த கேமராமேன் அவர் வேலையை மட்டும் தான் பார்ப்பார். ஒரு டேரக்டராக அந்த டேரக்டர் அவர் வேலையை மட்டும் தான் பார்ப்பார். ஸோ அண்ணே வந்து ஒரு கேமராமேனாக இருந்துக்கிட்டு அந்த ஸ்பாட்டில் டைலாக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு, எடிட்டர் முக்கியமாக எடிட்டிங் அவர் சான்சைடு உண்மையில் அவரோட எடிட்டிங் நாமே செம்மையாக இருந்துச்சு. மக்களை ஜனநாயகப்படுத்துவது போல மக்களை கலைமயப்படுத்துவது, இது ரொம்ப அற்புதமான ஒரு இடம் இது. ஏன்னா இங்கே வந்திருக்க யாருமே வந்து சினிமா பற்றி சினிமாக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. எல்லாம் சினிமாவில் வெளிப்படையாக பார்க்குற ஒரு அஜித் நடிக்கிறாரு, விஜய் நடிக்கிறாப்பில் டம் டம் பறக்கிறானு ஆட்டா ஓட்டா அப்படி தான் பார்த்து வச்சுருக்கோம் நம்ம. ஆனால் இது இல்லை சினிமா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கோம்னா இந்த மாதிரி ஒரு ஒன்று கூட மூலம் தான் செய்ய முடியும். அடுத்து இந்த படங்கள் வந்த முதல் மூன்று படங்கள், அந்த பூவலகின் நண்பர்கள், அப்புறம் அந்த கடவுளின் ஆசை, இதெல்லாம் வந்து ஒரு அழகான ஒரு பழமொழி ஒன்று இருக்குது ஆங்கிலத்தில், யூ கேனாட் ரிப்பேர் ஓல்டு மென் பட் யூ கேன் பில்ட் ஸ்ட்ராங் சில்ட்ரன் சொல்லுவாங்க. வளர்ந்த ஒரு மனிதரை நீங்கள் சீர்திருத்துவதை விட வளர்கின்ற குழந்தைகளை நீங்கள் நல்லபடியாக வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த படங்கள் எல்லாமே அந்த அந்த ஜானரில் வைக்கிறேன் நான். நாலு படம் நடிச்சிருந்தவங்க எல்லாரும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக முதல் மூணு படத்தில் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்குமான உரையாடல் அது ரொம்ப தேவைப்பட்ட ஒரு உரையாடல். குழந்தைகளுக்கு தான் சொல்லித்தரணும் பொதுவாக. அவர் பழமொழி சொன்ன மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி, பெரியவர்களை திருத்துறதை விட குழந்தைகள்லேருந்து உருவாகிறது ரொம்ப சிறப்பு. அந்த பொண்ணு அப்படி அந்த ஜீவராசிகள்லாம் எதுவும் சொல்லக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து வெட்டக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா அது கதை தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பிட்றதுக்கு என்ன கேட்டால் அந்த பொண்ணு சிக்கன் 65 சிக்கன் பிரியாணியும் சொல்லியிருக்கேன். அப்படிதான் என்னோட கதை இருந்திருக்கும். இப்போ எங்கள் அப்பா கூட வந்து சொன்னாங்க லைட்டாக கண்ணெலாம் கலங்கினேன்னு, எப்படியும் இப்போ வீட்டுக்கு போயிட்டு மட்டனை சூடு பண்ணி தான் சாப்பிட போகிறோம். அதனால் இப்போது கருத்து வந்து அது சொல்லாமல் சொன்னால் நல்லா இருக்கும்னு தோணும். பாரதி மண்டலத்தில் ஒவ்வொரு நிகழ்வும் முடிந்த பிறகு இந்த விமர்சனங்கள் வருவது என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னால் உங்களால் ஏற்றுக்கலாம், என்ன ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த குறும்படங்கள் நம்ம ஊரில் வந்து என்ன வளம் இல்லை இந்த இந்த நாட்டிலுங்கிற மாதிரி, நம்ம ஊரில் எல்லா வளமும் இருக்குது, எல்லா திறமையும் இருக்குது, ஆனால் வாய்ப்புகளும் பொருளாதாரமும் இல்லை. அதற்கு நம்மால் ஏதாவது செய்ய முடியுமா? நம்ம அரவிந்த் நம்ம ஜெயக்குமார் சொன்னது போல் அதுக்கு நம்மளால் செய்ய முடியுமா? அதில் நம்மளால் நம்மளும் பெரிய பொருளாதாரத்தில் இல்லைன்னாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்தால், சிறு கூட்டம் சேர்ந்தால் பெருக்கூட்டமாக நாம் மாற்ற முடியும். அதற்கான வழிமுறைகளை நாம் கொண்டு வர வேண்டும். சக்தி பாலாஜி அவர்களுக்கு மிக அருமையான வாழ்த்துகள். முதல் நிகழ்வில் நாம் பார்த்துருக்கோம், இப்போவும் பார்த்துருக்கோம். படைப்பாளி கூப்பிட்ட பின் போகவில்லை என்றால் படைப்பாளியை நேசிக்கும் எனக்கு மனமில்லை. அதனால் வந்தேன், நிறைய படைப்பாளிகளை சந்திக்க முடிந்தது. அவருடைய படைப்புகளும் அருமை. படைப்புகளை பற்றி ஒவ்வொருத்தரும் விமர்சனம் சொன்னாங்க. நம்ம ஜவஹர் சார் அவர்கள் வந்து விமர்சனம் செய்யக்கூடாது, செய்பவரை வைத்து அப்படின்னு சொன்னால், விமர்சனங்கள் செய்தால் மட்டுமே படைப்பாளி உயர முடியும். அதனால் விமர்சனங்கள் வந்து தேவை. ஒவ்வொரு விமர்சனமும் அவரை ஒவ்வொரு உயரத்திற்கு இழுத்து செல்லும். அதனால் அவர்கள் கூறிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அவர் அவருடைய உயர்விற்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் வந்து செய்கிறேன். அதே மாதிரி தம்பி அஜித் அவர்கள் வந்து பாராட்டுக்கள், நிறைய பேரை கூட்டிட்டு வாங்க, நாங்கள் கல்லூரிக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அழைப்பு விடுக்கணும். படிப்பு தான் முக்கியம் இல்லை, நீங்கள் வந்து பேஷனை நோக்கி ஓடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அது இப்போ ஒரு மாதிரியான ஒரு ஒரு விவாதம் ஆயிடுச்சு. அதனால் என்ன சொல்கிறதுனா, எல்லோரும் வந்து நான் படிக்க மாட்டேன், நான் வந்து ஏஆர் ரஹ்மான் அப்புறம் நான் படிக்க மாட்டேன், நான் சச்சின் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கர் ஒருத்தர் தான், அவர் ஏஆர் ரஹ்மான் ஒருத்தர் தான், அது படித்த எல்லோரும் கலெக்டர் ஆகலாம், எல்லோரும் டாக்டர் ஆகலாம், எல்லோரும் வக்கீல் ஆகிட்டு போயிடலாம். அதனால் வந்து பேஷன் இப்போ அது ஒரு பேச்சாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. பேஷனை நோக்கி ஓடுங்க, பேஷன் நோக்கி ஓடுங்கன்னு படிக்கிற பசங்களை போனால் திசை திருப்புற வேலை. அதாவது 2000 வருஷம் கழிச்சு இப்போ தான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். எங்கள் ஐயா பள்ளிக்கூடத்துக்கு போனதில்லை, எங்கள் அப்பா பள்ளிக்கூடத்துக்கு தான் போயிருக்காரு, வேறு எதுவும் பண்ணதில்லை. இப்போ நான் காலேஜ் வந்துட்டேன். ஆக நாங்களாம் இப்போ தான் படிக்கவே வந்திருக்கோம். எங்கெல்லாம் நீங்கள் கிரிக்கெட் விளாட போங்க, நீங்கள் நடிக்க போங்க, நீங்கள் பாட்டு பாட போங்க அப்படின்னு திசை திருப்புறது வந்து அது ரொம்ப ஒரு மிஸ்லீடு மாதிரியான விஷயம். அதனால் அது ஃபஸ்ட்டு விஷயம், அது சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்க வேண்டியதான். படிக்கிற பசங்களுக்கு போய் படம் பார்க்குறது விளையாடுறது அதை பேசணும் நோக்கி ஓடுங்கன்னு திசை திருப்புறது வந்து அது ரொம்ப மறுக்கப்பட வேண்டிய விஷயம். எல்லோரும் படித்தே ஆகணும். நீ கிரிக்கெட் விளாட்றதுக்கும் படிக்கணும், நீ பாட்டு பாடுறதுக்கும் படிக்கணும், நீ படம் எடுக்கிறதுக்கும் படிக்கணும். ஆமாம், படிச்சுதான் ஆகணும்.
படித்ததுக்கப்புறம் என்ன வேணால் செஞ்சுட்டு போவோம். முதல்ல படிச்சு, ஏன்னா இந்த படிப்பு நமக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க, எவ்வளோ பெரிய போராட்டங்கள் இங்கே நடந்திருக்கு. நம்மளாம் பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு இன்றைக்கி எத்தனை பேர் கஷ்டப்பட்டு நம்ம இன்றைக்கி எத்தனாவது தலைமுறையாக இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் நம்மளை ஈஸியாக அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வெளியே அனுப்ப பார்க்குறாங்க, அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது. பலர் வந்து டெக்னிக்கலாலாம் பாண்டியன்னெல்லாம் வந்து டெக்னிக்கலாக சொன்னாங்க. நான் ஒரு ரசிகன், அவ்வளோதான். சினிமாவோ மற்ற விஷயங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் ரசிக்க தெரியும் நல்லா. ரசிகனுக்கான ஒரு தீனியாக இன்றைக்கி ஒரு நான்கு படங்கள் அப்படிங்கும்போது, இப்போ பாண்டியன் சொன்னாங்க இதற்கு அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா, ரவி சாருக்கு வந்தப்போ கூட ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க, ஒரு டைரக்டர் இப்படியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, இயல்பு அப்படின்னு ஒன்று. அந்த இயல்பை யாராலையும் மாற்றிக்கிற முடியாது அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்படி இயல்பாக இருக்கிறேன் அப்படின்றத பொறுத்து என்னுடைய வளர்ச்சியோ இதுவோ மற்றவர்களால் கணிக்கப்படுதா அப்படின்றது ஒரு பார்வையை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஆனால் இயல்பாக இருப்பது தான் அழகாகவும் இருக்குது சில இடங்களில். எந்த ஒரு படமுமே எமோஷனில் தான் வெற்றி அடையுது, அது எந்த எமோஷனாக வேணாலும் இருக்கட்டும். நவரசங்களில் ஏதோ ரசத்தை பேசி தான் அந்த படம் வெற்றி அடையுது. அப்போ அதன்படி பார்க்கையில் உங்களுடைய நான்கு படங்களையும் அழுத்தமாக சமூகத்துக்கான ஒரு பார்வை ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சிவகங்கையில் பண்ண முதல் குறும்படத்துலேருந்து நான் அவரோட பயணப்பட்டுகிட்டே இருக்கேன். இப்போ சில விஷயங்கள் சொல்லுவேன், இது தேவையில்லாததுன்னு சொல்லுவேன். இல்லை பாண்டியன் சொன்ன மாதிரி அந்த கலைஞனுக்கான திமுறோடு அதை பண்ணுவார், அப்படி ஒரு மிகப்பெரிய இது. அது வேணவே வேணாம் அப்படின்னு நான் அவர்கிட்ட ரொம்ப பிடிவாதம் பிடிச்ச ஒரு விஷயம் வந்து, ஊர்ணிகளை பற்றி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு. அந்த ஊர்ணி வந்து அடுத்து நீங்கள் திரையிட்டுருங்க. இந்த ஊர்ணிகளை பற்றி பண்ண போகும்போது என்னங்க, வரத்து வாய்க்கல் எல்லாத்தையுமே அடைச்சிட்டாங்க, எல்லா இடமும் பிளாட்டும் வீடுகளும் ஆயிடுச்சு, தண்ணி வர்றதே கிடையாது. தண்ணி வர்ற பாதை இல்லைன்னா தண்ணி எங்கே சேரும், ஊர்ணியை பற்றி என்ன பண்ண போறீங்க. ஆனால் அந்த ஊர்ணியை வந்து ரொம்ப சிறப்பாக அவர் பண்ணி கொடுத்தார். அது அதுக்கு பிறகுலேருந்து அவர் மேலே என்னுடைய நம்பிக்கை வந்து ரொம்ப வந்து பெருசு. அந்த நம்பிக்கைக்கு இன்றைக்கி அடையாளமாக இவ்வளோ பேர் இருக்கீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். போதும். அந்த குழந்தைகள் நடிக்கும்பொழுது எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு, இந்த நடிப்பு அப்படிங்கிறத வந்து ஏன் பள்ளிக்கூடங்களில் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? பள்ளிக்கூடங்களில், எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸில், ப்ரைமரி ஸ்கூல்ஸில், செகண்டரி ஸ்கூல்ஸில் ஏன் அந்த நடிப்பு வரமாட்டேங்குது? ஒரு 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 பாட்டை அவங்க ஏன் வைக்க மாட்டேங்கிறாங்க? இது வேலை பல சொல்கிறது தான். அவர் வந்து எப்போன்னா ரசனை அப்படிங்கிறது எப்போ மேம்படும் அப்படின்னா, இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது, இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் ஆகும்பொழுது. சினிமா அப்படிங்கிறது நிறுவனமயப்படணும். பள்ளிக்கூடங்களில் பேசணும். இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியிருந்தா வருவாங்க. அதிகபட்சமாக பார்த்தோம்னா கோவை சரளா, மனோரமா, குணச்சித்திர நடிகைகள் மட்டும்தான் இருப்பாங்க தமிழர்கள். மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா கதாநாயகிகள் போலாம் வெளியிருந்து தான் வராங்க. ஏன் இப்போ நம்ம தமிழர்கள் ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய கல்ச்சுரல் கேப் இருக்குது. ஏன்னா சினிமாவை பற்றின சரியான புரிதல் நம்மக்கிட்ட கிடையாது, நம்ம குடும்பங்களுக்குள்ளே கிடையாது, நம்ம சமூகத்தில் கிடையாது, அந்த சினிமா எடுக்கிறவங்கள்ட்டே கூட கிடையாது. அந்த அப்படி ஒரு சார்ஜோடு நான் வைக்கிறேன் அந்த இடத்துல. அப்போ இதெல்லாம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்குறவங்களுடைய ரசனை கூடும். அப்போ பார்க்குறவங்களோட ரசனை கூடும் பொழுது, ஒரு ஈரானிய படம் சொல்லும்பொழுது, ஒரு ஜப்பானிய படம் சொல்லும், ஒரு கொரிய படம் சொல்லும்பொழுது, ஒரு தமிழ் படம் சொல்லணும்ல, அந்த டேக் நம்ம என்றைக்கு அடையிறது? அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் வந்துட்டுருக்கு, சூப்பர் சூப்பர் படங்கள்லாம் வருது. அந்த மாதிரி வரிசையில் தோழர் சக்தி பாரதி வரணுங்கிற ஒரு பெரு விருப்பத்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த தோழர் நன்றி, வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. சினிமாங்கிற அறிவுசார் தொழில்நுட்பம், யார் மிக சரியாக ஏமாத்துறானோ அவன் வந்து மிகச்சிறந்த டைரக்டர், மிகச்சிறந்த நடிகர். காக்கா முட்டைன்ற ஒரு படத்தில் வந்து ஒரு அற்புதமான ஒரு சீன் என்னென்னா, அதான் அந்த குளோபலைசேஷன்ற ஒரு விஷயம். பானிபூரி வந்து ஒரு 20 ₹ 15 ₹ இருக்கும், சட்டை 500 ₹ 2000 இருக்கும். அப்போ அந்த 2000 ₹ 15 வைக்கும்போது எது பெருசு? அவனோட தேவை அந்த 15 ரூபா. அதனால அந்த 2000 ரூபா சட்டையை அவன் கொடுத்துட்டு இந்த 15 ரூபாயும் அப்புறம் கொஞ்சம் காசும் வாங்கிடுவான். இதுதான் வந்து அந்த படத்தோட அந்த, அது வந்து அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அதை சொல்லாமல் சொல்கிறதுன்றது. தேங்க்யூ. படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க, முக்கியமாக பாட்டி நீங்கள் சூப்பராக நடிச்சிருந்தீங்க. அது இப்போ வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, உண்மையாகவே ரொம்ப இதாக இருந்துச்சு. நான் எனக்குள்ளே யோசிச்சு பார்த்தேன் நீங்கள், அது எத்தனை பேர், எத்தனை ஆக்டர்ஸ் இங்கே அதெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு தெரில. அப்போ வந்து எனக்கு என்னென்னா, இந்த ரெண்டாவது படத்தில் யுவராஜ் அங்கிளும் பாரதி பாப்பா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த காலத்தில் வந்து ரேடியோவில் வந்து ஒளிச்சித்திரம்னு சொல்லி கேட்போம், அந்த ஒளிச்சித்திரமும் நல்லாயிருக்கும், சினிமாவில் பார்த்தாலும் நல்லாயிருக்கும், சில படங்கள் அப்படி இருக்காது. அந்த பாரதியின் வழியாக வந்த யுவராஜ் அவர்கள் இந்த பாரதி மண்டலத்தில் நல்லதோர் வீணைகளை நல்ல இசையோடு இசையாக்கி நாம் எல்லாம் அனுபவிப்பதற்காக இந்த இடத்தை தந்திருக்கிறார், அவருக்கு வாழ்த்துக்கள். முதல் முறையாக தம்பி யுவராஜ் அவர்கள்
என்னமோ தெரியல, சக்தி பாரதி என்பதற்காக என்னவோ அந்த பாரதி அரங்கத்தை அவருக்கு இலவசமாக கொடுத்துருக்குறாங்க. இது போன்ற நம்ம நிகழ்வை வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் வந்து தொடர்ந்து நடத்தணும். நான் எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன், வறட்சியில் புரட்சி செய்யக்கூடிய மாவட்டம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கலைகளிலும் இலக்கியங்களிலும் பெரிய புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வந்து குறும்படம், அவர் திரையில் நம்ம திரைப்படத்துக்கு வரணும் அப்படின்னு எங்களுடைய ஆசையெல்லாம். யாரும் என்னை கூப்பிட்டு நான் வரல, அவரோட முகநூல் பதிவை பார்த்து தான் வந்தேன். நான் ஒரு புத்தக வாசிப்பாளர், எங்கள் வீட்டில் ஒரு 500 மேலே புத்தகம் இருக்குது. இந்த இடம் வந்து அறிமுகமானது ரொம்ப மகிழ்ச்சி அண்ணன், உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே. நான் அடுத்த வாரத்துலேருந்து நிறைய பேரை கூட்டிகிட்டு வரேன். இந்த மாதிரி ஒரு செட்டப் யாருக்கு தெரியல. நிறையா தமிழ்கள் வந்திருக்காரு, பெரிய கவிஞர்கள், ஆன்மீக நண்பர்கள், பின்னாடி நிர்வாகம் எங்கள் தமிழ்ச்சங்கம் வந்திருக்கு. நான் சார்ந்த தமிழ்ச்சங்கம், நான் சார்ந்த தமிழக பட்டிமன்ற குழு, நான் சார்ந்த பாரதி, நான் சார்ந்த குமார், நான் சார்ந்த யுவராஜ், நாங்களாம் படையாளு. அதை விட கடைசியில் உட்காந்துருக்கு பாருங்கள் ஜவஹர் ஐயா, போதும். கண்ணப்புற ஐயாவுக்கு எனக்கு சொல்கிற முதல் வார்த்தை போதும். அதே மாதிரி ரொம்ப நான் ரசித்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடைசி படத்தில் அண்ணன் சொன்ன மாதிரி அந்த ஷார்ட்ஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருந்த விஷயம், அது கேமராமேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கள சேரும், இல்லை நீங்கள் சொன்னதுன்னா உங்களை சேரும். ரொம்பவே சிறப்பாக நான் அதை பார்த்தேன். அந்த ஃப்ரேம் சொல்லுவாங்க, அந்த ஃப்ரேமில் எப்படி அது உட்காருது அப்படின்றது, ஒரு ஆழம் விழுது இருக்குது, அந்த ஆழம் விழுத ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுலேருந்து பின்னாடி கொண்டு போகிறீங்க, அதெல்லாம் பார்ப்பதற்கு கவித்துவமாக இருக்குது. இவங்க சக்தி பாரதி சாருடைய குறும்படங்கள் இப்போ ரீசண்டாக நிறையா பண்ணிகிட்ருக்குறாங்க. என்னுடைய எண்ணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷயத்தில் ரவியண்ணனுடைய இதை நானுமே கேட்டிருக்கிறேன், நிறையா கொடுக்கணும் அப்படின்ற, அகல உழுவதை விட ஆழ உழுவது சிறப்புன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நிறையா வரணும் தேவையில்லை. ஒன்று வந்தாலும் கூட அதற்கு எந்த அளவுக்கு முழுமை எடுத்து அதை சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்றத பார்க்கலாம். இன்னொரு விஷயம், ரவி அண்ணா அதை ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க, அதை நான் மறுபடியும் தொட்டு காட்டணும்னு ஆசைப்பட்றேன். சிவகங்கையில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா பயிலரங்குகளாக அதை மாற்றப்படணும். அப்ப 4 படங்களுமே ரொம்ப அற்புதமான இந்த மஞ்சப்பையை கொண்டிருப்பது, இன்றைய முதல்வர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை வலியுறுத்தியது. அதே மாதிரி தம்பி யுவராஜ் அவர்கள், அது என்னென்னா ஐயா குமார் ஐயா சொன்னாங்களே கதை சொல்கிறதுனால, ஏன்னா இன்றைக்கி வகுப்புள்ளே இல்லை, இல்லை ரொம்ப குறைஞ்சிருச்சு என்ற செய்தி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நமது ஐயா பிஆர்பி சொல்லணும் இந்த நேரத்தில் போன ரவிச்சந்திரன், அவங்களாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கேமராவே 500,000 வாங்கி இது வேதனையும் வேடிக்கையும், அது பார்த்தீங்கன்னா மாநில அளவு இது 2வது இடத்தை, அது அதுவும் பாலுமேந்திரா இயக்குனர் பாலுமேந்திரா, நீங்கள் அவர் கைதட்டு கொடுங்க, மாநில அளவு 2வது இடத்தை வாங்கி தந்த படம் அந்த படம். அந்த கேமரா வாங்கி எடுத்த முதல் படமே அறிவிப்பிஞ்சுன்னு ஒரு குறும்படம், அதில் நானும் நடிச்சிருப்பேன். அதில் ஒரு சக்தி சக்தியாய் மாற்றப்பட்டு இருக்கிறார், மாற்றம் பெற்றிருக்கிறது. முத உள்ள ஷார்ட்ஸுக்கும் இப்போ உள்ள ஷார்ட்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. எல்லாரும் திரும்ப எனக்காக ஒரு அப்ளாஸ் பண்ணுங்க. அம்மா, இதுதான் அம்மா, இந்த சமுதாயத்தை படம் பிடிக்கக்கூடிய ஒரு நபர் பாரதி ராஜாவை நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் அந்த இடத்துல சொல்லணும்னு நினச்சதெல்லாம் நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டீங்க. அப்போ ஒரு நல்ல ரசனையோட ஒரு சமுதாயம் இங்கே இருக்கு. இந்த சிவகங்கை மண் புனிதமாகிட்டு இருக்கிறது. நல்ல நடிப்பு, கலைஞர்கள், திறமையான இளைஞர்கள் எல்லாம் இருக்கிய சக்தி பாரதி வந்து என்னோட நண்பர். அவருடைய விழாவுக்கு வாங்கணும் சொல்லி அழைப்பு கொடுத்துருந்தாங்க, அதன் பேரில் நான் வந்திருக்கோம். நான் வந்து மதுரா மாவட்டத்தில் சித்தா மருத்துவராக இருக்கேன். ஒரு 6 ஷார்ட் ஃபிலிம் பண்ணி யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் பண்ணியிருக்கோம். என்னோட படத்துக்கு வந்து மெயின் கேமராமேன் வந்து நம்முடைய கணேசன் சார் அவர் தான். ஏன்னா இதில் நடிச்சிருக்க கலைஞர்கள் அனைவரையும் நான் பாராட்டுவதோடு எனது கேமராமேனும் ஒரு கலைஞன் அப்படிங்கிறத நான் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது சாமானிய மனிதர்களை ஒரு கேமரா மூலமாக இந்த மாதிரியான படங்களை உருவாக்கி நாம் சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதற்கு பின்னணியில் இருப்பதற்கு அல்லது துணை நிற்பதற்கு இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வேலையை திரும்ப 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 செய்யும்போது அதில் எக்ஸ்பர்ட் ஆகிறான்னு சொல்கிறாங்க. இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் ஒரு சினிமாக்காரன் பார்த்தானா அவனுக்கு புரியும், என்னடா அந்த ஆள் எங்கெங்கேயோ போய் எங்கேயோ வச்சு எடுத்துகிட்டு இருக்கான். இது வந்து அந்த அந்த உள்ளே வர சந்தாக இருக்கட்டும், அவங்க ஏறுறதா இருக்கட்டும், அங்கே மேலே இருக்கிற காட்சியாக இருக்கட்டும், அந்த மலை பின்னணியாக இருக்கட்டும், எங்கெங்கேயோ நடக்கிற விஷயம். ஆக்சுவலாக இது சிவகங்கைக்குள்ளே நடக்குதுன்னா எங்கெங்கேயோ ஒரு பின்னணியை வச்சு எல்லாம் அழகாக கோர்த்து அதை ஒரு எடிட்டிங்கும் தானே கற்றுக்கிட்டு எல்லாமே அவரே பண்ணிடுறாரு. இங்கே வந்து கூட என்னென்னா ஒரு டைரக்டராக ஒரு ஓரமாக உட்காந்து அவங்கவுங்களுக்கு டைரக்ட் பண்ணி இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க, அதை நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு இருந்தார்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இங்கே வந்து கூட அவர் தான் எல்லா வேலையும் பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. அதுதான் இங்கே அவருடைய இன்னும் காலகாலத்துக்கு அது மாறுமா. இனி சினிமாவுக்கு வரும்போது அவருக்கு முறையான ஒளிப்பதிவாளர்கள் இருப்பார்கள், சினிமாவுக்கு வரும்போது அவருக்கான எடிட்டர்ஸ் இருப்பாங்க. அப்படி ஒரு நல்ல பின்னணி அமையும்,
நிறைய பேசணும், நிறைய பேசிட்டு தான் இருக்கேன், நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நன்றி வணக்கம். நாலு படத்துலையுமே இந்த கிளைமாக்ஸ் வந்து ரொம்ப ஒரு இம்ப்ரெஷன் வந்து, இந்த டெக்னிக்கல் வைஸ் வந்து இதில் நிறையா இசைக்கு தனியாக போக வேண்டியது இருக்குது, கேமராமேன் தனியாக, இவர் எடிட்டிங்கு, நிறையா வேலைப்பாடு செலவிட்டிருந்தேன். அதனால் இந்த செலவை குறைக்கணுன்றக்காண்டி சில விஷயங்கள் நம்ம பண்ணுறதுனால சில படைப்புகள் சுருங்கிடுது. ஒரு படைப்பு சிறப்பாக இருக்குது அப்படின்னா நிறையா செலவு பண்ணாத்தான் அதுக்கான ஆட்கள் அப்புறம் வரவழைச்சி, அதுக்கான பயிற்சி கொடுத்து, அதுக்கான காலங்கள் எடுத்து, அதுக்கு ரிஹர்சல் பார்த்து, அது பெரிய ஒரு ப்ராசஸ் நடந்து முடியல தான் அது முழுமையாக சிறப்பாக வெற்றி அடையுது. இந்த மாதிரி இடர்பாடுகள் நிறையா இருக்குது. அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு விடாமுயற்சியில் நம்ம சிவகங்கையில் ஒரு படைப்பாளராக, முருகன்னா எல்லாருக்கும் தெரியுது, அவர் ஷார்ட் ஃபிலிமில் நிரந்தரமாகவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே படைப்புகள்னால பேசப்படணும், மேலே போகணும், இதே சுற்றிக்கிட்டே இதுக்குள்ள ஒன்றுமே இல்லாமே நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு டார்கெட் வச்சு, அதனால் படைப்புறங்க வாங்க, மெம்பர்ஸ் சேருங்க, அதுக்கு ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணுங்கள், அதிலிருந்து நல்ல ஆட்களை உருவாக்குங்க. நடிகர்கள்லாம்னா அதுக்கு ஒரு பயிற்சி பட்டறையே போட்டணும், அது ரிஹர்சல் நிறையா பண்ணணும், சும்மா எடுக்கவே முடியாது ஒரு சீனை, அதுக்கு டைம் செலவாகும். இப்போ அவர் கடவுளின் ஆசை அப்படின்னாவே அதுக்கே நீங்கள் ஒரு மாதம் வேலை பார்க்கணும். ஒரு மாதத்துக்கு நம்மகிட்ட என்ன பொருளாதாரம், நம்ம ஒரே நாளில் முடிச்சு அவுட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, கேமரா தான் இருக்குது அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் அதுதான் அவர் 1008 வேலையில் இருப்பார். இதே மாதிரி டைம் எடுத்துக்கணும், டைம் எடுத்து ஒரு படைப்பை கொடுங்க, 3 மாதத்துக்கு கூட ஒரு படைப்பு கொடுங்க, அதை பேசணும், அது மாதிரி பண்ணலாம். ஏன்னா நீங்கள் நிறையா படிக்கிறீங்க, நிறையா படித்தாதே நம்ம கொடுக்க முடியும், அப்படி வந்துக்கிட்டு இருக்காங்க. வித்தியாசமாக ஏதோ ஒரு கருவு உங்களுக்கு கிடைக்கும், படிக்கிறதுலேருந்தே எடுக்க முடியும். நீங்கள் சும்மாலாம் ஒரு கான்செப்ட் ஏதோ ஒன்று படிச்சிருப்பிய மைண்டில் வந்தானே, அது இன்றைக்கி சமூகத்துக்கு நிறைய தேவை இருக்குது. அந்த தேவையை வந்து நம்ம எதெல்லாம் இன்றைக்கி சிவகங்கைக்கு தேவையோ அதைத்தான் திரையிடணும். ஒரு படம் பார்த்தோம், பேப்பரில் செய்தி வர அளவுக்கு நம்ம அதை கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாரும் நடித்தவர்களுக்கு, இந்த படைப்பாளர்களுக்கு இது ஊக்கப்படுத்தியதுக்கு, அதை தாண்டி யுவராஜ் வந்து எப்போவுமே இன்றைக்கி இது ஒரு கமர்ஷியல் உலகத்தில் சாதாரணமாக எல்லா விஷயங்களும் இன்றைக்கி பணம் இல்லாமல் பண்ண முடியாது. ஒரு பெரிய அரங்கத்தை ரொம்ப எப்படி சப்போர்ட் பண்ணுறாருன்னு தெரில, நம்மளுக்கு இலவசமாக கொடுத்து நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ பண்ணுறாருன்னா அதுக்கு பெரிய மனசு வேணும். அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம சிவகங்கை மண்ணின் சார்பாக நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்கிறேன். முருகன் மேலும் இன்னும் நிறையா படைப்பு பண்ணுங்கள், நீங்கள் அதை செய்யுங்க, அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அடுத்த படைப்பு முறையில் இன்னும் நீங்கள் சைனிங்காக இருக்கணும், ஒரு டைரக்டர்னா அப்படி இருக்கணும், நல்லா வந்துட்டாரு போதுமையா அப்படின்னு அந்த நிலைப்பாடை ஏற்படுத்துங்க. மகிழ்ச்சி. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், அதை எப்போதும் சொல்லிட்டு தான் இருக்கேன். சில பாரதியை போல் சில பைத்தியக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி அதில் அந்த வரிசையில் யுவராஜ்லாம் வருவார். என்னென்னா, இந்த ஊருக்குள்ளே எதையாவது ஒரு வெடிகுண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், அது வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி, விவேகானந்தர் சொன்னது மாதிரி, இந்த சமுதாயத்தின் நடுவில் பெரிய வெடிகுண்டாய் வெடித்து சிதறுவேன், பிறகு இந்த சமூகம் ஒரு நாயை போல் என் பின்னால் வரும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வெடிகுண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அவருக்கு. இந்த ஒரு முயற்சி பாராட்டுதலுக்குரியது, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நேரில் சொல்லியிருக்கேன், இந்த உங்கள் மத்தியில் அதை சொல்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். ஒரு 4 பேர் 5 பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு வேலை செய்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. தோழரை போல நிறைய பக்குவப்பட்டவர்கள் இருப்பார்கள், நிறைய ஆர்வக்கோளர் நிறைய இருப்பாங்க. அங்கே வந்து முருகனுக்கு சீன் சொல்லிட்டு இருப்பாங்க, இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கடந்து வரணும், அதெல்லாம் கடந்து நம்ம அதில் இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு, இங்கே என்ன அவைலபிளாக இருக்குதோ அந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு. நம்ம வீட்டுக்கு போயிருந்தேன், அவரோட மானிட்டர் பார்த்தா, நம்ம வீட்டு மானிட்டரும் அப்படி தான் இருக்கும். இதை சொல்ல வர்றது காரணம் என்னென்னா, அவ்வளவு என்ன இருக்கோ அதை வச்சுட்டு எவ்வளவு தெளிவா செய்ய முடியணும் அப்படின்னு யோசிக்கிறார். புத்தகடை முருகனை நான் பாராட்டி ஆகணும், ஏன்னா அவரு தான் எனக்கு விதை போட்டது. அவரு ஏன்னா சினிமால இருந்து வந்தவர், அவரோட போய் பேசும்போது சினிமா சிவகங்கைக்குள்ள சினிமா அப்படின்னு இருக்கும்போது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தெரிந்த நண்பர்கள் நான் தோழர்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது, சிவகங்கைக்குள்ள தான் சினிமாக்கார நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னாப்புல. அப்போ தோழர்கிட்ட புத்தகடை முருகன் நானும் அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கேன், பண்ணுவோம் தோழர் அப்படின்னாரு. எல்லாம் அந்த கொரோனா காலத்துல சேர்ந்த நட்புகள் தான். அப்புறம் தோழர் இவர் எனக்கு அறிமுகமானாரு, அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு படம் பண்ற வாய்ப்பு கொடுத்திருக்காரு. தொடர்ச்சியா இதை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் தம்பி யுவராஜுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள பாரதிய இசை கல்விக் கழகத்துக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொட்டி அடிக்குது மேகம்.
தாளம் கொட்டி கனைக்குது வானம் எட்டு திசையும் இனியா மழை எங்கனம்